ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவருடைய இறுதி வார சம்பவங்கள், அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு நடந்த அந்த இறுதி நாட்கள், ஸோ இறுதி வாரமும் அவருடைய பாடுகளும், அதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களும், கர்த்தருடைய பாதத்தில் வந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 118 சங்கீதம் 25 வசனத்தில் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அந்த கர்த்தாவே ரட்சியும் என்ற வார்த்தை தான் குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மேல் ஏற்றி போகும்போது முன்னால் போகிறவர்களும் பின்னால் போகிறவர்களும் ஓசன்னா என்று சொன்னார்களே, இதுதான் அந்த வார்த்தை. 118 சங்கீதம் 25 வசனம், கர்த்தாவே ரட்சியும் ஓசன்னா என்பதற்கு கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். ஸோ குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டு போகிறார்களே, கர்த்தாவே ரட்சியும் ஓசன்னா, ஓசன்னா என்பதற்கு கர்த்தாவே இப்பொழுது ரட்சியும், லார்ட் சேவ் அஸ் நவ், இப்பொழுது ரட்சியும். ஸோ ஓசன்னா என்ற வார்த்தை கூட இந்த 118 சங்கீதம் 25 வசனத்தின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு நிறைவேறுதல். நான் ஏற்கனவே சொன்னது போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி 300 அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எப்படி வளருவார், என்ன செய்வார், அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஏராளமான தீர்க்க தரிசனங்களில் 300 அதிகமானவைகளில் அதில் ஒன்றுதான் 118:25, கர்த்தாவே ரட்சியும் ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை நடந்தது எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், சும்மா ஏதோ வந்து போகல. ஞாயிற்றுக்கிழமை குருத்தோல ஞாயிறு அன்றைக்கு ஒரு முக்கியமான 3 காரியங்கள் நடந்ததாக நான் சொன்னேன். 1, கட்டப்பட்ட கழுதையை இயேசு விடுதலையாக்கினார், கட்டப்பட்ட மக்கள் விடுதலை ஆகணும். 2, ஆர்ப்பரித்து தேவனை புகழ்ந்து ஆராதித்தார்கள், ஒரு நல்ல வர்ஷிப் பண்ற ஆட்களா இருக்கும். 3, இயேசுவின் முகத்தை பார்த்து அவர் இதயத்தை அறியணும், அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். எல்லாரும் ஜாலியா சிரிச்சு குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே அவர்தான் வரக்கூடிய மேசியா என்பதின் நிறைவேறல் தான் ஓசன்னா. அவங்க ஏற்கனவே ரோமர்களுக்கு அடிமையா இருக்காங்க, இப்பவுமே விடுதலை தாங்க, நீங்க வாங்க, புரட்சி பண்ணுங்க, ஆட்சியை கவிழ்த்துருங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தாங்கன்னு கேட்குறாங்க. அதான் அர்த்தம் இப்பொழுதே ரட்சியும், இந்த அடிமைத்தனம் மாற்றி விடுங்க, ரோமர்கள் நம்மளை அடிமையா வச்சிருக்காங்க, அந்த அடிமைத்தனத்தில் எங்களுக்கு விடுதலையை தாங்க, எங்களை ரட்சியுங்க, நீங்க தான் ராஜா, நீங்க தான் மேசியா என்ற கண்ணோட்டத்தில் தான் அவர்கள் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு நகரத்துக்கு பக்கத்தில் வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அழுதார் என்று வாசிக்கும். ஜீசஸ் வெப்ட், இயேசு அவர் கண்ணீர் விடுகிறார் குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு. ஸோ அன்று மாலையில் வந்து தேவாலயத்தை சுற்றி பார்த்து மீண்டுமாய் பெத்தானியாவுக்கு போனார். அவர் இந்த சிலுவைக்கு போவதற்கு 6 முன்னால் பெத்தானியாவுக்கு வந்தார் என்று யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். யோவான் 12:1 வசனம், பஸ்கா பண்டிகை வர 6 முன்னே, பஸ்கா பண்டிகை வர 6 முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஸோ பெத்தனி எருசலேம், பெத்தனி எருசலேம், இப்படி தான் இயேசு வந்து வந்து போய் கொண்டிருந்தார். ஸோ பெத்தானியாவுக்கு வந்துட்டார், அங்கே லாசர் மார்த்தாள் மரியாள் வீடு, அங்கிருந்து எருசலேமுக்கு போகிறாரு குருத்தோல ஞாயிறு கழுதையில், சாயந்தரம் திரும்ப வந்துடுறாரு. திங்கட்கிழமை காலையில் நேற்றைக்கு நம்ம தியானித்தோம், திங்கட்கிழமை இயேசு திரும்ப எருசலேமுக்கு போகும்போது தான் வழியில் அத்திமரம், அத்திமரம் மாய்மாலமான அத்திமரம் அதை சபிக்கிறார். அடுத்தது மாசுபட்ட தேவாலயம் அதை சுத்திகரிக்கிறார், மரத்தை சபிக்கிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இந்த 2 முக்கியமான காரியம் திங்கட்கிழமை நடக்குது. அந்த மரமும் ஆலயமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை தான் காண்பிக்கிறது.
மரம் அவர்கள் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை குறிக்குமானால் ஆலயம் அவர்கள் அந்தரங்க வாழ்க்கையை குறிக்கிறது. மரம் அவர்கள் சமூக வாழ்க்கைக்கு அடையாளமானால் ஆலயம் அவர்களது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம். அவளுடைய சமூக வாழ்க்கையும் சரியில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரியில்லை. வெளியில தேவர் ஃப்ரூட்லெஸ், உள்ள தேவர் பொல்யூட்டட். வெளியில அவர்களுக்கு பலன் இல்லை, மரம் பலனற்ற மரம். அந்த இஸ்ரவேல் தேசம் சுற்றி இருந்த மக்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை, அதான் அர்த்தம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அழைப்பது அப்படித்தான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இல்லை மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அதான் அர்த்தம். அது இல்லை. ஆகவே அவர்களுடைய வெளி தோற்றமும் ஆசீர்வாதமாக இல்லை. உள்ள ஆலயம் அது தீட்டுப்பட்டிருக்கிறது, பொல்யூட்டட், கரைபடிந்த ஆலயம், மாய்மாலமான மரம், மாசுபடிந்த ஆலயம். மரத்தை சபிக்கிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். நேற்றைக்கு நாம் தியானித்தோம், ஏன் காந்தியடிகள் இயேசுவின் வசனத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராய் மாறவில்லை, கிறிஸ்துவின் மீது அவருக்கு வருத்தம் இல்லை. கிறிஸ்தவர்களை பாராதிருங்கள், கிறிஸ்துவை மட்டும் பாருங்கள் என்று சொன்னார். என கிறிஸ்து ரொம்ப நல்லவர், ஆனா கிறிஸ்தவங்க சரியில்லை, அதனால அவர் கிறிஸ்தவராய் மாறல. கிறிஸ்து மேல நம்பிக்கை இருந்தது. சுவாமி விவேகானந்தர் கிறிஸ்துவை பற்றி புகழ்ந்து பேசினவர், மிக உயர்ந்த எண்ணம் வைத்திருந்தவர். ஏன் அவர் கிறிஸ்தவராகவில்லை? கிறிஸ்தவர்கள். டாக்டர் அம்பேத்கர் ஏன் ஒரு விசுவாசியாய் மாறவில்லை? அநேக ஆயிரக்கணக்கான தன்னுடைய தொண்டர்களை கூட்டிக் கொண்டு வேறு மார்க்கத்துக்கு தான் போனாரே ஒழிய கிறிஸ்தவத்துக்கு வரவில்லை. ஏன்? இங்க இருக்கிற பிரச்சனைகள். இன்றைக்கும் அநேகர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்து அல்ல, நாம் தான். நாம் சரியில்லாமல் இருக்கிறோம், இவைகளை சரிப்படுத்த வேண்டும். சோ மாய்மாலமான மரத்தை சபிக்கிறார், மாசுபட்ட ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இன்னைக்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். எருசலேமே எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே எருசலேமே எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே எருசலேமே, எருசலேமை பார்த்து இயேசு அழுதாரே. இந்த ஒரு பாடலை பாடலாமா? அவர் இன்றைக்கு பார்த்து நம்மை பார்த்து அவர் அழுகிறாரா, அல்லது அவர் நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா? தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடுங்க. எருசலேமே எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே எருசலேமே எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே எருசலேமே, கைதரலாமா? கனி கொடுக்கும் காலத்திலே கொடுத்துவிடு, நினையாத நாட்கள் உன்மேல் வருகின்றது. கோழி தன் குஞ்சுகளை தன்னிடம் சேர்ப்பது போல அவர் எத்தனையோ தடவை உன்னை சேர்த்துக் கொள்ள ஆவலாயிருக்கிறார். அவர் அன்னை வருவாயா? அவர் கரத்தில் உன்னை கொடுப்பாயா? அவர் எதிர்பார்க்கிறபடி வாழ்வாயா?
கனி கொடுக்கும் காலத்திலே கொடுத்து விடு. நினையாத நாட்கள் உண்மை வருகின்றதே. கனி கொடுக்கும் காலத்திலே கொடுத்து விடு. நினையாத நாட்கள் உண்மை வருகின்றதே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கர்த்தரும் உன்னை சேர்த்திடுவார். கர்த்தரும் உன்னை சேர்த்திடுவார். எருசலமே 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலமே 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலமே எருசலேமே. அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலம். அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. பட்டு போன மரம் போல இருந்த இஸ்ரவேல் தேசம் 1948 வருடம் மே மாதம் 14 தேதி சுதந்திரம் அடைந்து அது மலர்ந்தது, துளிர் விட்டது. அது 1948 முதல் தொடர்ந்து சில வருடங்களுக்குள் சுமார் 50-60 நாடுகள் சுதந்திரம் அடைந்தன. அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொன்றும் நமது ஆண்டவர் இயேசுவோடு சம்பந்தப்பட்டவை, அவருடைய வருகை அடையாளம். அதனால அவருடைய வருகைக்கு அடுத்த ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏதோ வசனத்தை ஒரு பாரம்பரிய கண்ணோட்டத்தில் படித்து ஒரு சோகமான வாழ்க்கை வாழ்வதல்ல, துக்கத்தோடு நடப்பதல்ல. என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலமே. மணவாளன் இயேசுவின் வருகையும் சீக்கிரமே. அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலம். இதோ நியாயாதிபதி வாசற்படியே வந்துவிட்டார். அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலமே. மணவாளன் இயேசுவின் வருகையும் சீக்கிரமே. வானத்தின் மத்தியிலே எக்காள தோனியோடு, வானத்தின் மத்தியிலே எக்காள தோனியோடு மணவாட்டி உன்னையும் சேர்த்திடுவார். மணவாட்டி நம்மையும் சேர்த்திடுவார். எருசலமே 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலமே 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலமே எருசலேமே. மாய்மாலமான மரம் சபிக்கப்படுகிறது. கனியை எதிர்பார்த்த மரத்தில் கனி இல்லை. நிழல் கொடுக்கிற மரங்கள் இருக்கின்றன, கனி கொடுக்கிற மரங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் வெறும் நிழல் கொடுக்கிற மரமாயல்ல, கனி கொடுக்கிற மரமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார். அவர் கனி எதிர்பார்க்கும் போது வெறும் நிழல் கொடுத்தா சந்தோஷம் வராது. மாமரத்துக்கிட்ட கனி தான் எதிர்பார்க்கிறோம், நிழல் அல்ல. வேப்ப மரத்துல நிழல் தான் எதிர்பார்க்கிறோம், கனி அல்ல.
வேப்ப மரம் காய்ச்சிருக்கான்னு பார்க்கறதில்ல, நிழல் இருக்கா? மாமரம் நிழல் கொடுக்குதா? இல்லை, காய்ச்சிருக்கா? அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மரத்துக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்வேன். வலதுகை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்கிறவனாய் செய்கிறவளாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்தை சுத்திகரித்தார். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் அழகாக இருக்கிறதல்ல, பரிசுத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு அழகான ஆலயங்களாய் நாம் கட்டிடங்களை மாற்றுகிறோம். அழகாய், அழகான டிசைன், அழகான பெயிண்ட், அழகான கோபுரம். தேவனுடைய ஆலயம் அழகாக இருக்கிறது என்பதல்ல, ஆண்டவர் பார்வையில் அழகு என்பதே பரிசுத்தம் தான். பரிசுத்த அலங்காரத்துடனே நமக்கு பெயிண்ட் தான் அழகு, ஆண்டவருக்கு பரிசுத்தம் தான் அழகு. ஸோ அந்த பரிசுத்தம் அங்கே இல்லை, அலங்கோலமாக இருந்தது. சுத்தம் பண்ணுறார். இன்னைக்கு நம்மையும் அவர் சுத்திகரிப்பாராக. எதெல்லாம் நம்மை விட்டு போக வேண்டுமோ நம்மை விட்டு போகட்டும். அவர் விரும்புகிற அழகான ஒரு ஆலயமாய், ஒரு பரிசுத்தமான ஆலயமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லாமா? இது திங்கட்கிழமை நடந்தது. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரத்தை படித்தால், ஆலயத்தை சுத்திகரித்து விட்டு இயேசு 11:19 சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். எங்கே போனார்? திரும்பவும் பெத்தானியா. பெத்தானியா 6 வந்துட்டார். 6 முன்னாலே வந்துட்டார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னால், 1 முன்னாலே வந்துட்டார். மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருக்கிறாரு. அது பிறகு அப்படின்னா 1 முன்னால், 1 முன்னால் வந்துட்டார். அப்புறம் சனிக்கிழமை ஓய்வு எடுக்கிறாரு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோல ஞாயிறு அவர் கிளம்பி போகிறாரு. திங்கட்கிழமை ஆலயத்தை சுத்திகரிக்கிறார், அத்திமரத்தை சபிக்கிறாரு. திரும்பவும் பெத்தானியாவுக்கு தான் வராரு. காலையில் பெத்தானியாவிலேருந்து புறப்படுறாரு, சாயந்தரம் பெத்தானியாவுக்கு வராரு. காலையில் பெத்தானியாவில் புறப்படுறாரு, திங்கட்கிழமை சாயந்தரமும் பெத்தானியாவுக்கு வருகிறார். இப்போ 20 வசனம், மறுநாள் காலையிலே. அந்த மறுநாள் காலையில் என்பது நீங்கள் அங்கே பைபிள் எழுதிக்கலாம், செவ்வாய்னு எழுதிக்கலாம். செவ்வாய், செவ்வாய்க்கிழமை அந்த இடம், செவ்வாய். சரி, இப்போ செவ்வாய்க்கிழமை நடக்கிறது என்ன? மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் குருத்தோல ஞாயிறு பற்றி வருது. ஒரு 16 வசனங்கள் வரைக்கும், 1 to 16 வரைக்கும், 21:16 வரைக்கும் குருத்தோல ஞாயிறு வாசிக்கிறோம். அடுத்த நாள் காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் பசி உண்டாயிற்று. அது திங்கட்கிழமை பார்த்தோம். இப்போ நீங்கள் எழுத வேண்டியது 21:23 வசனத்திலிருந்து. நீங்கள் அதுக்கு மேலே இடம் இருக்கு, பற்றியெல்லாம் பேப்பரில் எழுதிக்கலாம். 21:23 24:51 வசனம் வரைக்கும், அது வரைக்கும் அந்த பக்கத்தில் மேலே செவ்வாய், அடுத்த பக்கத்தில் செவ்வாய், அதுக்கு அடுத்த பக்கத்தில் செவ்வாய், அதுக்கு அடுத்த பக்கத்தில் செவ்வாய் என்று 24:25 ஆரம்பிக்குது பாருங்கள். அது வரைக்கும் மேலே செவ்வாய், செவ்வாய், செவ்வாய்னு எழுதிக்கலாம். செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவங்கள் 21, 23, 24 கடைசி வசனம் 51 வசனம். ஸோ 24:51 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவங்கள் என்னவெல்லாம் நடக்கிறது, என்னவெல்லாம் நடக்கிறது? ஆண்டவர் தம்முடைய வருகைக்கு, அதாவது அவர் சிலுவைக்கு போகிறாரே, வருகைக்கு அடுத்த அடையாளங்களையும் சொன்னார். அவர் சிலுவைக்கு போகிறார் என்று, அவர் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று தன்னையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார், சீஷர்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். மனுஷகுமாரன் பல பாடுகளை படுவார் என்று தன்னுடைய மரணத்தை சம்பந்தப்பட்ட காரியங்களையும் சொல்லுகிறார். அதன் பிறகு அடுத்தது 2 வருகைக்குரிய அடையாளங்களையும் சொல்லுகிறார். 24:51 வரைக்கும் அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அவர் சிலுவைக்கு போக போகிறார். அதற்கிடையில் ஆட்கள் நிறைய கேள்விகள், அவர்கள் கேட்கிற வேதபாரகர் பரிசேர் கேட்ட கேள்விகள், அதற்கு இயேசு சொன்ன உவமைகள். டியூஸ்டே இட் வாஸ் அ டஃப் டே. இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஏகப்பட்ட கேள்வி, கேள்வி கணைகளால் அவரை துளைத்து எடுத்தார்கள். வரி கொடுப்பது நியாயமா? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா? இஸ்ரவேல் ஜனங்கள்
கனி கொடுக்கவில்லை. ஸோ கனி இருக்கிறதா என்று அந்த திராட்சை தோட்டக்காரர் வேலைக்காரங்களை அனுப்புனா அடிச்சு துரத்துறாங்க. தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. எத்தனை ஊழியக்காரங்களை நான் அனுப்புனேன், நீங்கள்லாம் அவங்கள ஏற்றுக்கொள்ளலையே. தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொள்ளுகிறவளே எருசலேமே, நீ திருந்து. எத்தனை ஊழியக்காரங்களை உனக்கு அனுப்புனேன், எத்தனை பேரை கொலை பண்ணிட்டீங்க, அவங்க சொன்னதை கேட்கலையான்னு இயேசு வருத்தப்படுகிறார். ஸோ செவ்வாய்க்கிழமை நிறைய கேள்விகள். உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லக்கூடிய சதுசேயர், எங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவர் கல்யாணம் பண்ணார், அவர் இறந்து போயிட்டார். அவர் அவருடைய சகோதரன் அவர் கல்யாணம் பண்ணாங்க. அப்படியே அந்த அம்மா ஏழு பேரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. உயிர்த்தெழுதலில் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? இப்படிலாம் கேட்குறதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடக்கிற விஷயம். வரி கொடுக்கலாமா? எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? இப்படி ஆண்டவரை பார்த்து கேள்வி மேலே கேள்வி. அந்த கல்யாண வீடுன்னு சொல்கிறது, விருந்துன்னு சொல்கிறது, விருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், வாங்கினா ஒருத்தரும் வரல, என்னை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை, ஊழியர்கள் அனுப்புனா கல்லெறிந்து கொள்கிறீங்க, கடைசியில் அப்படியே ஒரே மகனை அனுப்புகிறாரு, அவனை கொல்றாங்க. அது யார்? அதான் இயேசு. தீர்க்கதரிசிகளெல்லாம் அனுப்புனேன், நீங்கள் விரட்டுறீங்க. கடைசியில் என் பையனை அனுப்புனா பயப்படுவாங்கன்னு பையனை அனுப்புனா, அந்த திராட்சை தோட்டக்காரர் அனுப்புனா, ஓனர் அனுப்புனா, இவன் தான் சுதந்திரவாளி, இவன் என்ன பண்ணிடலாம், காலி பண்ணிடலான்ட்டு அவனை கொன்னுட்டிங்களே, அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஓனர் என்ன செய்வார்? அந்த திராட்சை தோட்டத்துக்காரங்களை தண்டித்து அதை எடுத்து வேற ஆள்கிட்ட கொடுத்துருவார். உங்களுக்கு நீங்கள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாருன்னு சொல்கிற ஆண்டவர். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அதை நீங்கள் அவருடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்தலை, அவர் எதிர்பார்க்கறது செய்யலைன்னா இட் வில் பி கிவன் டு சம்படி எல்ஸ், அது இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எதற்கு என்று அறிய வேண்டும். எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்னார், இந்த காலத்துக்கு நீ உதவியாயிருக்கத்தான் உனக்கு ராஜ மேன்மை. உன்னை எதற்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு? தாய் தகப்பன் இல்லாத அனாதை போல உன்னை ஒரு அரசியாய் மாற்றியிருக்கிறாரு. எதற்கு? இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் நீ உதவியாயிருப்பதற்கு. உங்களை என்னை ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல உப்பை போல, அந்த ஐயா காட்டினார் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை உப்பு, நீங்கள் நானும் உப்பு. உப்பு எங்கே போனாலும் ருசி கொடுக்குங்க, கைவற்ற ஒரு அலையில் சொல்லாமா, உப்பு எங்கே போனாலும் ருசி கொடுக்கும். யோசேப்பு ஒரு உப்பு, ஜெயிலுக்கு போனால் அங்கே உப்பு, போத்திப்பார் வீட்டில் உப்பு, இல்லை அங்கே ரெண்டு பேர் சொப்பனம் பார்க்குறான் அங்கே உப்பு, அவன் எங்கே போனாலும் உப்பு, வீட்லேயும் உப்பு, கடைசியில் எகிப்து தேசத்துக்கே உப்பாக இருந்தான். எல்லாருக்கும் ருசி கொடுக்குற ஒரு மனிதனாக ஒரு ஆமேன் சொல்லாமா. ஸோ 21:23 24:51 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். அப்படியானால் நீங்கள் 22 வந்தால் அங்கே ராயனுக்கு வரி கொடுக்கிற நியாயமா என்று 17 வாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். உயிர்த்தெழுதலில் இவங்க எப்படி இருப்பாங்க? அப்படி இருப்பாங்க. உயிர்த்தெழுதல்ந்த பிறகு நம்ம பார்க்கலாம், மரணத்தை உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம பிரதர் ஆபிரகாமை பார்க்கலாம், உங்களை பார்க்கலாம், நீங்கள் என்ன பார்க்கலாம், ஒருத்தர் பார்ப்போம். தெரியும் பிரதர் ஆபிரகாமில், ஓகே அவ்வளோதான் தெரியும். அவர் நமக்கு உடன் ஊழியர் இருந்தார். என்ன பிரதர், என்ன லேட்டாக வந்துட்டீங்க? இந்த கதைலாம் அங்கே இருக்காது, அதனால் பிரச்சனையே இல்லை. ஒரு அல்ல சொல்கிறீங்களா? ஒரு நம்ம உலகத்தில் எப்படி ஒரு உறவோடு பேசுகிறோம், யூடா கூட தான் பார்க்கலாம், ரைட்? ஹலோ நல்லா இருக்கீங்களா? அந்த மாதிரி தான் மனைவியை பார்க்கலாம், புருஷனை பார்க்கலாம். மோசமான ஆள் வந்திருக்கார் பாருங்கன்ட்டு மனைவி என்ன செய்ய முடியாது, இந்த கோபத்தோட அங்கே இருக்க முடியாது. இந்த கோபத்தோட மனைவி மேலேயோ புருஷன் மேலேயோ கோபத்தோட முடியாது. வந்திருக்கிறோம், யூ கேன் ஐடென்டிஃபை. ஆனால் இவங்க என் மனைவி, இவன் என் புருஷன், இது என் மகள், ரொம்ப என்னுடைய அன்புக்குரியவர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்ட், இதெல்லாம் அங்கே இருக்காது. எல்லா பாசமும் ஆண்டவர் மேலே தான் இருக்கும். அங்கேயும் போய் இப்படி இருந்தேன்னா ஒருத்தவன் சண்டை போட்டுட்டு தான் இருப்பான் அங்கேயும். அதனால் அந்த அஃபெக்ஷன் பாசம்லாம் இயேசு பக்கம் போயிடும். ஆனால் பார்க்கலாம், வந்திருக்காங்க, ஆமாம் வந்திருக்காங்க. அவர் எங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துருந்தார், அவர் ஏன் வரல, இப்படியெல்லாம் விசாரிப்பாங்களான்னு எனக்கு தெரில. அவர் உங்கள் கூடவே வருவார், அவர் எங்கே காணோம், அப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. நிறைய விஷயம் தெரிலங்க, போனால் தான் தெரியும். அதனால் எப்படியாவது போய் சேர்ந்துடணும். ஒரு அலையில் சொல்கிறீங்களா, வசனத்தை கேட்குறீங்க, எப்படியாவது போயிடணும். இங்கே ஏதோ நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு கஞ்சி தான் குடிப்போண்டு, கஞ்சி குடிக்கிறீங்களா, பிரியாணி சாப்பிட்றீங்களாங்கிறது முக்கியம் இல்லை, போயிடணும், அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்.
அதுக்கு தான் அந்த வசனம் எல்லாம். இயேசுநாதர்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வி, தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறது வேற, தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறது வேற. ஐயா வரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறது வேற. வரி கொடுப்பது நியாயமா? வாப்பா கேள்வியா கேட்குற நீ, காசை கொண்டா. ஒரு பக்கம் யாருடைய தலை இருக்கு பாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. ஆண்டு சொல்கிறார் பாருங்க, இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எல்லாரையும் வாய் அடைத்தார், எல்லாருடைய வாயையும் அடைத்தார்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லி கொண்டே இருந்தார். கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லி கொண்டே வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி அவரை கேள்வி கேட்பதும் அவர் ஓமைகள் மூலமாய் பதில் சொல்வதும். கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? ஒரு நியாயசாஸ்திரி கேட்குறான், 22:35 34 பாருங்க, அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். விடல்ல அவரை. சதுசேயர் கேட்குறாங்க, உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்? அவங்களுக்கு உயிர்த்தெழுதலே இல்லை. பரிசேயர் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குன்னு நம்புறவங்க, சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நினைக்கிறவங்க. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, தேவதூதர்கள் இல்லை, இல்லை இல்லை இல்லை. ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். அப்போ சதுசேயரை அவர் வாய் அடைத்தார்னு உடனே இவங்க சும்மா இல்லை, இவங்க அடுத்த குரூப் இன்னொரு கேள்வி கேட்க வராங்க. இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், தெரிஞ்சுக்கணும்னு கேட்கலாம், அவரை மடக்கணும்னு கேட்கக்கூடாது. ஆனால் இவங்க அநேகரை தான் செய்தாங்க. எங்களுக்கு கேள்வி கேட்க தெரியும். போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர்? விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? சரிப்பா, அந்த அம்மா பாவின்னு பிடிச்சிட்டு வந்துட்டீல, இந்த அம்மா பாவம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தானே அவன், எங்க அவனை எங்கப்பா விட்டீங்க? இவளை மட்டும் குற்றவாளின்னு கொண்டு வந்துட்டு இருப்பான் அவன் எங்கப்பா? இல்லை மாட்டினான்ட்டு ஒரு ஆளை கொண்டு போட்டு இப்படி சாவடிக்கிறீளே, எங்க அவன் எங்க? அந்த ஆட்கள்லாம் எங்க? பாவம் இல்லாமல் முதலாவது இப்படி நீர் என்ன சொல்லுகிறீர்? வசனம் சட்டம் இப்படி சொல்லுது, நீர் என்ன சொல்றீர்? சட்டம் சொல்ற மாதிரி செய்யணும் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ கேள்வி வந்து தெரிந்து கொள்ள வேணும்னு கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் குதர்க்கமாக கேட்கறதுனால அவருக்கு அப்படியே அவர் சொல் பை வசனம் போட்டிருக்கு, நீர் தயவுள்ளவனுக்கு தான் யாரு? தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், புனிதனுக்கு புனிதர் இல்லை. ஆனால் இடக்கு மடக்கா போன ஏடா கூடத்துக்கு அவரும் ஏடா கூடமாக தான் சொல்றார். எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? நான் ஒன்று கேட்குறேன் சொல்லுங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனுஷனால் உண்டாயிட்டோ தேவனால் உண்டாயிட்டோ? மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் ஜனங்கள்லாம் அவனை ஏற்றுக்கிட்டாங்களேன்னு சொல்வார். தேவனால் உண்டாயிட்டுன்னா ஏன்பா நீங்கள் பின்பற்றலன்னு கேட்பார். அப்படி சொன்னா இப்படி கேட்பார், இப்படி சொன்னா அப்படி கேட்பாரு, அதனால எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அவர் சொன்னாரு, நானும் நீங்க கேட்ட கேள்வி என்ன சொல்ல மாட்டேன். புரியுது உங்களுக்கு? இப்படி ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு கேள்வி. அவரும் கேள்வி கேட்டார், அவரால் பதில் சொல்ல முடியவில்லை, அதான் வாய் அடைத்தார்னு போட்டிருக்கு. அதே நேரத்தில் அவர் நல்ல போதகர், நமக்கு சொல்லி கொடுக்கிறவர். கைவேற்றுறாள் சொல்லாமா? எந்த கேள்வி இருந்தால் அவரிடம் கேட்கலாம். நம் கேள்விகளுக்கெல்லாம் அவர்தான் பதில். இந்த ஆராதனை பார்த்து கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம் தான் இந்த ஆண்டவர் இயேசு. அவரை அன்போடு நீங்கள் அணுகினால் அவர் உங்களுக்கு அன்பாயிருப்பார். தருமையான நாளிலே 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு செவ்வாய்க்கிழமையில் நடந்த சம்பவங்கள் தான் 21:23 23-24:51 வரைக்கும். வீடுகளில் எடுத்து வாசியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நான் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வேதத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்பதல்ல, நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அறியாததை அறிய வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும், உடைய சத்தியங்களை அறிய வேண்டும். என் கண்ணை திறங்கப்பா. கேள்வி கேட்கிற நபராய் அல்ல, கற்றுக்கொள்ளுகிற நபராய் என்னை மாற்றும், அறிந்து கொண்டதை செயல்படுத்துகிற நபராய் மாற்றும், அறிந்து கொண்டதை என் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்ற கிருபை தாரும். ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்ய எனக்கு உதவி செய்யும். கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? எதுக்கு கேட்டாங்க அவங்க? சும்மா தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு.
சரி சரி நாங்களும் போய் அப்படி செய்கிறோம் சொன்னாங்களா இல்ல 22 35 அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் சட்டம் படித்தவன் அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி அவரை டெஸ்ட் பண்றதுக்கு சாலமோனுக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு வந்த ஒரு அம்மா தான் யாரு சேபாவின் ராஜஸ்திரி பல 100 மைல்களுக்கு இருந்து வந்து நான் போய் பார்க்குறேன் சாலமோன் சின்ன பையன் ராஜாவாயிட்டாராம் அவருக்கு பயங்கரமாக எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாராம் அது உண்மையா பொய்யான்னு என்ன செய்ய போகிறேன் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னு வந்தவள் தான் வந்தாள் கேள்வி கேட்டால் டெஸ்ட் பண்ணினாள் சாலமோனுக்கு அந்த ஞானம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தாள் சந்தோஷமாய் போனாள் இவங்க அப்படி கேட்க வரல சோதிக்கிறதற்கு என்ன பதில் சொல்கிறார் பார்க்கலாம் அவரை எப்படி சிக்க வைக்கலாம் நம்ம வாழ்க்கையே பெரிய சிக்கல் இதில் நம்ம அவரை போய் சிக்க வைக்க முடியுமாங்க அவரை சிக்கலில் மாட்ட வைக்க நினைக்கிறவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் பாருங்க அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்தில் பிடிக்கிறாராம் ஞானி கூட அவருக்கு முன்னால் முட்டி தான் போடுறாங்க முழங்கால் தான் போடுறாங்க ஸோ அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்ததை அனுபவமாக்க வேண்டும் உடனே கேட்குறாங்க பதில் சொல்கிறாரு நன்றி அப்பா தேங்க்யூ நீங்கள் சொன்னதுக்கு நன்றி நாங்கள் இப்படியே வாழ விரும்புகிறோம் அப்படி சொல்லலை உடனே அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கேட்டு பதில் அடுத்த கேள்வி அந்த ஆட்டிடியூட் ரொம்ப தப்பு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த செவ்வாய்க்கிழமையில் ஒரு கற்றுக்கொள்ளும் ஆவி எனக்கு தாங்கப்பா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அறிந்ததை அனுபவமாக்க வேண்டும் அறிந்த வசனத்தை அனுபவமாக்க வேண்டும் அறிவு அனுபவமாகணும் வசனம் வாழ்க்கையாகணும் அறிவு அனுபவமாகணும் வசனம் வாழ்க்கையாகணும் உம்மிடத்தில் கேள்வி கேட்கிறாய் அல்லப்பா உம்மை சோதிக்க வேண்டும் என்று அல்ல உன் தேவனாய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக அப்பா கிட்ட வந்து பிள்ளைப்பா தெரியலப்பான்னு கேளுங்க சொல்லி தருவாரு அவரை மடக்கலாம் அவரை ஏதாவது சிக்கல்ல மாட்ட வைக்கலான்னு எண்ணத்துல வந்தா தவறான நோக்கம் தீய நோக்கம் பாவமாம் தீய நோக்கம் பாவமாம் இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம் எதை கேட்கிறோம் ஆண்டவரிடத்தில் வந்து என்ன கேட்கிறோம் என்கிற நல்ல உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக ஆண்டவர் சொல்லுங்க நல்ல உள்ளம் நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா துதிகளிலே வாசம் பண்ணும் மூவா துதிகளிலே வாசம் பண்ணும் மூவா உம்மை துதித்தாலே இதயம் மகிழும் தேவா நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா எவ்வளவு இயேசுவின் இருதயம் ஒரு பாரமான கனத்த இதயமாய் மாறியிருக்கும் யோசித்து பாருங்க ஆண்டவரே உங்க இதயத்தை ஒரு பாரமான இதயமாய் மாற்றுகிற நபராய் அல்ல உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நபராய் நான் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் இந்த வேதமும் கீதமும் பாட்டும் தாட்டும் என்கிற இந்த ஆராதனைகள் மூலமாய் உம்முடைய வசனத்தை அறிந்து கொண்ட நாங்கள் அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தார் உம்மை சோதிக்க வேண்டும் என்றல்ல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றல்ல அவருக்கு தெரியுமா பார்க்கலாம் என்றல்ல நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதை என் அனுபவமாய் மாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வருகைக்கான அடையாளங்களையும் 24 23 அதிகாரங்களில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கவும் கிருபை தாரும் இந்த நாட்கள் நாங்கள் இன்னும் உம்மண்டை நெருங்கி வருகிற நாட்களாய் மாற்றித்தாரும் உமக்கே மகிமை உமக்கே கனம் உண்டாவதாக எங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டியவைகள் மாறட்டும் சேர வேண்டியவைகள் சேரட்டும் விலக வேண்டியவைகள் விலகட்டும் இன்னும் பரிசுத்தம் இன்னும் நீதி இன்னும் அர்ப்பணம் இன்னும் நீர் விரும்புகிற ஒரு அழகு எங்கள் வாழ்க்கையில் வருவதாக உமக்கே மகிமை கனம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்